வணக்கம். ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ? எல்லாமே ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட் ஆஃபீஸர். ஸோ அந்த எக்ஸாம் பத்தி தான் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஓ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ குரூப் ஒன், குரூப் டூ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து யார் கண்டக்ட் பண்றா? டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷன் வந்து கண்டக்ட் பண்றாங்க இல்லையா. அது மாதிரி பேங்கிங்க்கு பர்சன்ஸ் செலக்ட் பண்ணி ரெக்ரூட் பண்ற ப்ராசஸ் வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபிபிஎஸ். ஓகேவா? ஸோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் அப்படிங்கிறவங்க தான் வந்து பேங்கிங் வந்து எக்ஸாம்ஸ் வந்து பேங்க் போஸ்ட் தான் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதுல வந்து இந்த பேங்க்ல ஒன் ஆஃப் த போஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஓ அப்படிங்கிறது, தட் இஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர். ஓகேவா? ஸோ வருஷம் வருஷம், ஸோ இயர்லி ஒன்ஸ் ஐபிபிஎஸ் வந்து எஸ்ஓ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல ஒன் ஆஃப் த கேட்டகரி தான் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட் ஆபீசர், ஏஎஃப்ஓ அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இவங்க மட்டும் இந்த எஸ்ஓக்கு எலிஜிபிள் இல்ல, இன்னும் ஒரு சிக்ஸ் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் வந்து ஸ்பெஷலைஸ்ட் ஆபீசர் அப்படிங்கிற போஸ்ட வந்து அட்டைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது என்னென்ன அப்படிங்கிற ஒரு சின்ன இது கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடி, அதாவது இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ஸோ இதெல்லாம் படிச்சவங்க ஐடி ல எஸ்ஓ. ஓகேவா? நெக்ஸ்ட் அக்ரி அண்ட் அலைட் சப்ஜெக்ட்ஸ் படிச்சவங்க லைக் பிஎஸ்சி அக்ரி, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்ரி, செரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்டரி இதெல்லாம் படிச்சவங்க. ஸோ இதோட ஏர்போர்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நான் சொல்றேன். ஸோ இப்போ வந்து லைட்டா சொல்றேன். ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் வந்து ஏஎஃப்ஓ, அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஹெச்ஆர்ல ஸ்பெசிஃபிக்கா படிச்சவங்க, ஸோ ஹெச்ஆர் பர்சனல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எம்பிஏ. ஓகேவா? ஸோ எம்பிஏ கிராஜுவேட் பண்ணவங்க வந்து மார்க்கெட்டிங் ஆஃபீஸர். ஓகே. நெக்ஸ்ட் வந்து லா. ஓகே. லால பேச்சுலர் டிகிரி பண்ணவங்க லா ஆஃபீஸர் ஆகலாம். அண்ட் தென் ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட்ல போஸ்ட் கிராஜுவேட் பண்ணவங்க ராஜ்பாஷா அதிகாரி வந்து ஆகலாம். ஓகேவா? ஸோ அவங்க வந்து இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டா எடுத்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஓகே. ஸோ இதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நம்ம வீடியோ முடியும் போது தனியாகவே ஒரு ஸ்கிரீன்ல டிஸ்பிளே கொடுத்துறேன். இப்போ வந்து ஒரு சின்னதாக சொன்னேன், அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ இந்த எஸ்ஓ எக்ஸாம் வந்து த்ரீ லெவல்ஸ்ல நடக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸ், அண்ட் தென் மெயின்ஸ், அண்ட் தென் வந்து இன்டர்வியூ. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த சிக்ஸ் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புளுக்கும் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து சேம் பேட்டர்ன் தான், சேம் சிலபஸ் தான். ஓகேவா? ஆனா மெயின்ஸ் வந்து மாறும். ஓகேவா? ஸோ வந்து இப்போ அக்ரி கிராஜுவேட்ஸ் வந்து அக்ரி ரிலேட்டடான சிலபஸ்ல மெயின்ஸ் எழுதுவாங்க. இதே வந்து லா படிச்சவங்க அவங்களோட சப்ஜெக்ட்ல வந்து மெயின்ஸ் எழுதுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மெயின்ஸ் மட்டும் டிஃபர் ஆகும், அவங்கவுங்க ப்ரொஃபஷனல் நாலேஜ்க்கு ஏத்த மாதிரி எழுதுவாங்க. ஓகேவா? ஸோ சிலபஸ் தான் மாறுமே தவிர மார்க்ஸ் வந்து சேமா தான் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மூணு லெவலும் அடுத்தடுத்து இமீடியட்டா நடந்துடும். இப்போ நம்ம எப்படி குரூப் ஒன், குரூப் டூக்கு எல்லாம் வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் படிச்சுவோம். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் ப்ரிலிம்ஸ்ல பாஸ் ஆனா அதுக்கப்புறம் மெயின்ஸ்க்கு ஒரு சாலிடான டைம் கேப் இருக்கும், அதுக்கப்புறம் மெயின்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு இது இருக்கும்ல. ஸோ அது மாதிரி இங்க வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து இப்போ வந்து டிசம்பர்ல வருது அப்படின்னா, போன தடவை போன வருஷம் வந்து டிசம்பர்ல தான் வந்துச்சு. ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸ் டிசம்பர்ல வருது அப்படின்னா மெயின்ஸ் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் ஜான்வரிலே வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுனாலே ஒரு 10 டேஸ் 15 டேஸ்லயே வந்து அதோட ரிசல்ட் வந்துடும். ஸோ அடுத்த ஒரு 10 டேஸ் 15 டேஸ்லயே மெயின்ஸ் எக்ஸாம் நம்ம வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இது ரெண்டுமே வந்து நம்ம பேரலா படிக்கணும். ஓகேவா? ஸோ வந்து அது வந்து என்ன கேட்டால் ரொம்பவே ஈஸி தான். ஏன்னா நம்ம அக்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ அதவே ஃபுல்லா உட்காந்து நம்ம படிக்கிறதுக்கு எல்லாம் ஓகே. காலையில வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் படிச்சோமா, ஆட்டிடியூட் வந்து போட்டோமா, அதுக்கப்புறம் மத்தியானம் ஈவினிங் வந்து நம்ம அக்ரி படிச்சோமா, ஸோ அக்ரிக்கு அப்புறம் நைட் வந்து ஒரு ப்ரிலிம்ஸ்ல மார்க் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ மறுபடியும் ப்ரிலிம்ஸ் காலையில ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் அக்ரி படிக்கிறோம், அதுக்கப்புறம் அதுல ஒரு ப்ரிலிம்ஸ்ல மார்க் ஒரு மார்க் டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம படிக்கிறதா வந்து நமக்கும் ஒரு போர் அடிக்காம இருக்கும், பெஸ்டாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து ரெண்டுமே வந்து நம்ம பேரலா படிச்சிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ வந்து அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ப்ரிலிம்ஸ்ல என்ன பேட்டர்ன் அண்ட் மெயின்ஸ் அக்ரில என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து பேட்டர்ன் பாக்கிறதுக்கு முன்னாடி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தலாம், அதாவது ஏஎஃப்ஓ யார் யாரெல்லாம் எழுதலாம் அப்படிங்கறது பார்த்தலாம். ஓகேவா? ஸோ வந்து 4 இயர்ஸ் டிகிரி படிச்சவங்க இருக்கு இதுல எல்லாம். ஓகேவா? ஸோ 4 இயர்ஸ் கிராஜுவேட், டிகிரி கிராஜுவேட் எந்த இதுல எல்லாம் பண்ணவங்க, அதாவது அக்ரிகல்ச்சர். ஓகேவா? பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் தென் ஹார்டி, அதுக்கப்புறம் அனிமல் ஹஸ்பண்டரி. ஓகேவா? ஸோ அனிமல் ஹஸ்பண்டரி படிச்சவங்க அண்ட் தென் வெட்டினரி சயின்ஸ், அதுக்கப்புறம் டெய்ரி சயின்ஸ் அண்ட் தென் ஃபிஷரிஸ் சயின்ஸ். ஓகேவா? ஸோ ஃபிஷரிஸ் சயின்ஸ்
அதுக்கப்புறம் பிசிகல்ச்சர் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அண்ட் கோஆபரேஷன் ஓகேவா ஸோ அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அண்ட் கோஆபரேஷன் கோஆபரேஷன் அண்ட் பேங்கிங் அப்புறம் ஃபாரஸ்ட்ரி படித்தவங்க அக்ரோ ஃபாரஸ்ட்ரி ஃபாரஸ்ட்ரி நெக்ஸ்ட் அக்ரிலாம் பயோடெக் ஸ்பெஷலாக படித்தவங்க அண்ட் தென் வந்து ஃபுட் சயின்ஸ் படித்தவங்க ஸோ அதுக்கப்புறம் ஏபிஎம் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஸோ இது படித்தவங்க அண்ட் தென் வந்து ஃபுட் டெக்னாலஜி ஃபுட் சயின்ஸ் ஃபுட் டெக்னாலஜி ரெண்டு இருக்கு அண்ட் தென் டெய்லி டெக்னாலஜி அதே மாதிரி நம்ம வந்து டெய்லி சயின்ஸ் பார்த்தோம் ஓகேவா ஸோ டெய்லி சயின்ஸ் டெய்லி டெக்னாலஜி இதெல்லாம் படித்தவங்க அண்ட் தென் அக்ரி இன்ஜினியரிங் ஓகேவா ஸோ அக்ரி இன்ஜினியரிங் அக்ரில இன்ஜினியரிங் பண்ணாங்க அண்ட் தென் செரிகல்ச்சர் பண்ணாங்க ஓகேவா ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த ஏஎஃப்ஓ எக்ஸாம் வந்து எழுதலாம் ஓகேவா ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த ஏஎஃப்ஓ எக்ஸாம்க்கு எலிஜிபிள் தான் ஓகேவா ஸோ இதெல்லாம் சேர்ந்த மாதிரி தான் ஏஎஃப்ஓட க்வெஸ்சன்ஸும் இருக்கும் என்னன்னு பார்க்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம பிரிலிம்ஸோட பேட்டர்ன் பார்க்க போறோம் ஓகேவா ஸோ பிரிலிம்ஸ்க்கு என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஓகேவா ஸோ இங்கிலீஷ் படிக்கணும் அண்ட் தென் ரீசனிங் அண்ட் தென் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஸோ இந்த மூணு தான் வந்து நம்ம படிக்கணும் ஓகேவா ஓகே ஸோ இந்த மூணுலேயும் வந்து சில டாபிக்ஸ் இருக்கும் ஓகேவா ஸோ அது வந்து நம்ம வந்து இந்த வீடியோட லாஸ்ட்ல டிஸ்பிளேல கொடுக்குறேன் ஓகேவா ஓகே ஸோ இது வந்து இந்த மூணுலயும் சில டாபிக்ஸ் இருக்கும் லைக் வந்து இப்போ இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங் ஓகேவா ஸோ இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங் அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஓகேவா ஸோ சென்டென்ஸ் மேக்கிங் ஸோ இந்த மாதிரியான சில இதெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் க்வெஸ்சன்ஸா இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ரீசனிங் அதுக்கப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஸோ இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளட் ரிலேஷன்ஸ் அதுக்கப்புறம் நம்பர் சீரீஸ் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த இது ரெண்டும் கவர் ஆகும் ஓகேவா ஸோ இந்த மூணுலேயும் வந்து நீங்க வந்து க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணுவீங்க ஸோ இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா 50 க்வெஸ்சன்ஸ் இருக்கும் ஸோ வந்து மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சனுக்கு ஹாஃப் மார்க் ஸோ வந்து 25 மார்க்ஸ் 40 மினிட்ஸ் டைம் அதே மாதிரி ரீசனிங்ல வந்து 50 க்வெஸ்சன்ஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல 15 க்வெஸ்சன்ஸ் மார்க்ஸ் வந்து அதே தான் இதுக்கெல்லாம் வந்து 1 மார்க் 1 மார்க் ஓகேவா ஸோ வந்து டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கும் சேர்த்து 150 க்வெஸ்சன்ஸ் ஸோ வந்து இங்கிலீஷ்ல 50 ரீசனிங்ல 50 குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல 50 ஸோ இது மூணுத்துக்கும் சேர்த்து 150 க்வெஸ்சன்ஸ் நீங்க வந்து அட்டன் பண்ணுவீங்க அண்ட் தென் மார்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல மட்டும் உங்களுக்கு ஹாஃப் மார்க் அண்ட் தென் ரீசனிங் ஆப்டிடியூட் இது ரெண்டுக்கும் வந்து 50-50 மார்க்ஸ் ஸோ வந்து டோட்டலி 125 மார்க்ஸ் ஓகேவா ஸோ க்வெஸ்சன்ஸ் 150 க்வெஸ்சன்ஸ் மார்க்ஸ் வந்து 125 மார்க்ஸ் எழுதுவீங்க ஸோ டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் 40 மினிட்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ டோட்டலா வந்து 120 மினிட்ஸ் ஓகே ஸோ இப்போ இந்த ஃபிலிம்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் இது இதுக்கு இப்போ நம்ம எப்படி டிஎன்பிஎஸ்சி படிக்கிறோம் ஸோ அதுக்கு வந்து 6-10, 6-12 இது படிச்சா போதும் அதுல இருக்கிற சிலபஸ் ஓரியன்ட் லெசன்ஸ் எல்லாம் வந்து படிச்சா போதும் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி பேங்கிங்க்கு அதாவது ஏஎஃப்ஓக்கு ரொம்ப பர்டிகுலரா ஸ்பெசிஃபைடா சிலபஸ் வந்து கிடையாது நம்ம வந்து இங்க எப்படி படிக்க போறோம்னா ரொம்ப ஜென்ரலைஸ்டா படிக்க போறோம் ஓகேவா எப்படி படிக்க போறோம் ரொம்ப ஜென்ரலைஸ்டா ஃப்ரீயா தான் படிக்க போறோம் இப்போ எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷ் அப்படின்னா ஸோ அதோட கான்செப்ட் இப்போ எரர் ஸ்பாட்டிங் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதோட கான்செப்ட் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா ஸோ கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுட்டு அதுல ரிப்பீட்டடா நம்ம க்வெஸ்சன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கணும் ஸோ அதுதான் வந்து இதோட ப்ரிலிம்ஸ் படிக்கிறதுக்கான மெத்தடே ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சிம்பிளிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் இதுல இருக்கு ஓகேவா இப்போ சிம்பிளிபிகேஷன்ல நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் ஒரு சம்ல வந்து போட் மாஸ் அப்படிங்கிற ஒரு ரூல யூஸ் பண்ணி நம்ம வந்து சம் ஃபேஸ் பண்ணிருக்கோம்ல ஸோ வந்து இப்போ வந்து 1/2 டிவைடட் பை 6+5 அப்படியே வந்து -26 bar ஸோ இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டே இருக்கும்ல ஸோ இதுல வந்து பிராக்கெட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சால்வ் பண்ணோம் அதுக்கப்புறம் இன்டூல இருக்கிறது ஆஃப்லைன் இன்டூல இருக்கிறது சால்வ் பண்ணோம் அதுக்கப்புறம் டிவிஷன் வரணும் ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்கும் இருக்கக்கூடிய அந்த ஜெனரலைஸ்டு கான்செப்ட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ இங்கிலீஷ் ரீசனிங் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஓகேவா ஸோ இதுல இது மூணுமே இருக்கிற அந்த ஜென்ரலைஸ்டு கான்செப்ட் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் ஓகேவா ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுலையும் நமக்கு நம்ம வந்து மாக் டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கணும் ஓகேவா ஸோ இந்த மாக் டெஸ்ட் வந்து நமக்கு வந்து இந்த ஐபிபிஎஸ் வெப்சைட்லயே வந்து ஃப்ரீயா இருக்கும் அது இல்லாமல் நீங்க நார்மலா கூகுள் அடிச்சிங்கனாலே இதுக்கு வந்து நிறைய மார்க் டெஸ்ட் அண்ட் தென் ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர் ஸோ இது எல்லாமே இருக்கும் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ரிப்பீட்டடா வந்து
மார்க் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டே இருக்கணும் ஓகேவா. சோ டெய்லி பிரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒன் டெஸ்ட் கம்பல்சரி. நம்ம எப்படி டெய்லி வந்து நம்ம ரொட்டீன் ஹேபிட்ஸ் செய்யறோமோ அதே மாதிரி டெய்லி பிரிலிம்ஸ்ல ஒரு மார்க் டெஸ்ட் வந்து நீங்க போடணும் ஓகேவா. சோ அப்படி நம்ம வந்து பண்ணும்போது சோ பிரிலிம்ஸ் வந்து ஈஸியா வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம் ஓகேவா. சோ பிரிலிம்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான், ஏன்னா வந்து இது வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான், நம்ம வந்து லாஸ்ட் நம்ம இது எடுத்துக்க போறது இல்ல. சோ கொஞ்சம் ஒரு நல்ல எஃபோர்ட் போட்டு நம்ம பிரிலிம்ஸ் படிச்சுட்டாலே போதுமானது ஓகேவா. ஓகே சோ வந்து இதுல இன்னொரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இங்கிலீஷ்ல 50 க்வெஸ்சன்ஸ் 25 மார்க்ஸ்னா இதுல இந்த 25 மார்க்ஸ்ல நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 25 மார்க்ஸ்ல ஒரு 5 மார்க்ஸ் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. அதாவது இப்ப ஒவ்வொன்றும் இவ்வளவு மார்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட் ஆஃப் இருக்கு ஓகேவா. சோ ஒவ்வொருக்கும் வந்து கட் ஆஃப் இருக்கு, அதுதான் வந்து செக்ஷனல் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மூணையும் சேர்த்து 125 மார்க்ஸ்க்கு இவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது ஓவரால் கட் ஆஃப் ஓகேவா. சோ பிரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் செக்ஷனல் கட் ஆஃப் அண்ட் ஓவரால் கட் ஆஃப் இது ரெண்டையுமே வந்து நம்ம கிளியர் பண்ணிருக்கணும். என்ன இது வந்து செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கு ஓவரால் கட் ஆஃப் இருக்கு அப்படின்னா, இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும், பட் இப்படி ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க அவ்வளவுதான் ஓகேவா. சோ ஒவ்வொரு இதுலயும் வந்து நம்ம ஒரு பாஸ் லெவல் இருக்கு அண்ட் ஓவரால் பாஸ் லெவலும் இருக்கு அவ்வளவுதான் ஓகேவா. ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் ஓகேவா. சோ மெயின்ஸ்க்கு வந்து பார்க்கும்போது ப்ரொஃபஷனல் நாலேஜ். சோ வந்து நம்ம அக்ரி சப்ஜெக்ட்ஸ் தான் டோட்டலா வந்து மெயின்ஸ்க்கு வந்து ஃபேஸ் பண்ண போறோம் ஓகேவா. சோ இது எதுவுமே வந்து நமக்கு வந்து மெயின்ஸ்க்கு வராது ஓகேவா. சோ அக்ரி ரிலேட்டடா எதுவுமே நமக்கு வந்து பிரிலிம்ஸ்க்கு வராது ஓகேவா. சோ மெயின்ஸ்ல வந்து டோட்டலா அக்ரி ரிலேட்டட் க்வெஸ்சன்ஸ், அக்ரி அண்ட் அலைட் ரிலேட்டட் க்வெஸ்சன்ஸ் நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 க்வெஸ்சன்ஸ் இருக்கு ஓகேவா. 60 க்வெஸ்சன்ஸ் அண்ட் மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 60 மார்க்ஸ் ஒவ்வொன்றுக்கும், ஈச் ஒன் மார்க் ஓகேவா. 60 க்வெஸ்சன்ஸ் 60 மார்க்ஸ். சோ வந்து டைம் அலாட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 45 மினிட்ஸ்ல நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணோம் ஓகேவா. ஓகே சோ வந்து ஓகே சோ இதுதான் வந்து பேட்டர்ன். இப்போ நான் மெயின்ஸ்ல அடுத்து என்ன படிக்கணும் அப்படிங்கறது சொல்றேன். சோ பேட்டர்ன் வந்து இதுதான் ஓகேவா. ஓகே சோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 60 மார்க்ஸ் 80 மார்க்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி வச்சுப்பாங்க ஓகேவா. சோ மெயின்ஸ்க்கு வந்து நம்ம எழுத போறது 60 மார்க்ஸ் தான், பட் கட் ஆஃப்காக அதை வந்து 80க்கு வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஓகேவா. ஓகே சோ இப்ப எப்படி நம்ம வந்து இப்பத்துல எல்லாம் கட் ஆஃப் போடுவோம் அந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் தான் ஓகேவா. சோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, பட் இதோட நமக்கு போதுமானது ஓகேவா. ஓகே 60 மார்க்ஸ் 60 க்வெஸ்சன்ஸ் அவ்வளவுதான் ஓகே. சோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா மெயின்ஸ்ல நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இப்போ வந்து அக்ரி மெயின்ஸ்க்கு வந்து நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறத சொல்றேன் ஓகேவா. சோ அதாவது A4 மெயின்ஸ்க்கு ஓகே. சோ ஃபர்ஸ்ட் அக்ரி அண்ட் அலைட் சப்ஜெக்ட்ஸ் நம்ம படிக்கணும் ஓகேவா. சோ அக்ரி சப்ஜெக்ட்ல நம்ம என்னென்னலாம் படிச்சோம், அக்ரானமி, கிராப் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், சாயில் சயின்ஸ், சீட் சயின்ஸ். சோ A1க்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் படிச்சிருப்பீங்கல்ல. சோ அதே மாதிரிதான் அக்ரிக்கு நம்ம என்னென்னலாம் படிச்சோமோ அதெல்லாம் படிச்சிடணும். அண்ட் தென் வந்து அலைட் ஓகேவா. சோ எக்ஸ்ட்ரா என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர். சோ ஹார்டிகல்ச்சர் கொஞ்சம் படிக்கணும். அண்ட் தென் வந்து ஃபாரஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஃபிஷரிஸ், அதாவது அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ஓகேவா. சோ வந்து எக்ஸ்ட்ரா நம்ம அலைட் அப்படிங்கும் போது என்ன படிப்போம், சோ வெட்டினரி ரிலேட்டடா ஓகேவா. சோ அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஓகே, அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் தென் ஃபாரஸ்ட்ரி அண்ட் தென் ஹார்டிகல்ச்சர், அப்புறம் ஃபிஷரிஸ் ரிலேட்டடா, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் ரிலேட்டடா. சோ இதுல வந்து ரொம்ப டீப்பா படிக்கணும், அப்போ இத்தனை சப்ஜெக்ட் நம்ம படிக்கணுமா அப்படின்னு கிடையாது. சோ இதுல எல்லாத்துலயும் நம்ம வந்து பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானதுதான் ஓகேவா. சோ இது எல்லாத்துலயும் பேசிக்ஸ் அண்ட் இம்பார்ட்டண்டா இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா எனஃப் தான் ஓகேவா. ஓகே சோ வந்து நீங்க ஆல்ரெடி ஏ ஓ படிச்சிருந்தீங்கன்னா அங்க என்ன படிச்சுக்கலோ அதே தான், எக்ஸ்ட்ரா இதுல இருக்கக்கூடிய கொஞ்சம் பேசிக்ஸ் வந்து நம்ம படிச்சிடலாம் ஓகேவா. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேவா. சோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஓகேவா. ஓகே சோ நீங்க இப்ப இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கிட்டீங்கன்னா கூட ரொம்ப என்ன, சோ எக்ஸ்டைன் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு பிஃபோரா இருக்கிறதும் நீங்க படிச்சுக்கலாம் ஓகேவா. சோ மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட நீங்க டிசம்பர், உங்களுக்கு டிசம்பர்ல தான் எக்ஸாம் நடக்கும். சோ டிசம்பர் வரைக்கும் நம்ம
கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலரா அந்தந்த மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் படிச்ச போதும். அண்ட் தென் இன்னும் இம்பார்ட்டன்டா அக்ரி கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் நீங்க வந்து படிக்க போறீங்க. சோ அதனால உங்களுக்கு ஒரு மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப எல்லாம் இருக்காது. அக்ரி ரிலேட்டடா இருக்கிறது மட்டும்தான் படிக்க போறீங்க. சோ ஈஸியா நம்ம அதை படிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து நபார்டு. ஓகேவா? சோ நபார்டு ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லாமே வந்து நம்ம படிக்கணும். ஓகேவா? சோ நபார்டு நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். சோ நபார்ட்ல இருக்கக்கூடிய லோன்ஸ் அதுல என்ன ஸ்கீம்ஸ், சோ அதை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, சோ இந்த மாதிரியான சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நபார்ட் குறித்து நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். ஓகேவா? சோ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். நம்ம கவர்மெண்ட்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, சோ அதுல வந்து எவ்வளவு ஒவ்வொரு ஸ்கீம்லயும் எவ்வளவு சப்சிடிஸ் கொடுக்குறாங்க, அதுல யார் யாரெல்லாம் பெனிபிஷியரிஸா இருக்காங்க, சோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே. சோ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பத்தி நம்ம ரெகுலரா வந்து நம்ம கண்டென்ட் வந்து கொடுத்துடலாம். அது ஒண்ணுமே அதை நினைச்சு ஒரி பண்ணிக்காதீங்க. ஓகேவா? சோ ஸ்கீம்ஸ் நம்ம ஈஸியா படிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து யூனியன் பட்ஜெட். ஓகேவா? சோ லேட்டஸ்டா ரீசெண்டா நடந்த ஒரு 2 இயர்ஸ்க்கான யூனியன் பட்ஜெட் வந்து நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? சோ அது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ யூனியன் பட்ஜெட், ஏன்னா இது வந்து சென்ட்ரல் லெவல் எக்ஸாம் இல்லையா, சோ நம்ம யூனியன் பட்ஜெட் கிளியரா இருக்கணும். ஓகே. ஓகே. சோ இதெல்லாம் தான் மெயின்ஸ்க்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் நாலேஜ். சப்ஜெக்ட் பொறுத்து நம்ம எங்க படிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க காலேஜ் உங்களோட காலேஜ் நோட்ஸ் இருந்தாலும் அதுல நீங்க படிச்சுக்கலாம், பிரச்சனையே இல்லை. சோ அது இல்லாம பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் புக் ஆஃப் அக்ரிகல்ச்சர் நேம் லாஸ் இந்த புக். சோ இந்த புக் வந்து ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இந்த புக்கை படிச்சுட்டு சோ எதுனாலும் நம்ம போலாம். ஓகேவா? சோ இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்ல, பட் ஏதாவது ஒரு புக்கை கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம அதை ஃபுல்லா படிச்சுட்டு சோ அது மற்ற புக்ஸுக்கு மற்ற புக்ஸ் அது இல்லாத இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ அந்த மாதிரிதான். ஓகே. சோ இந்த புக் தான் புக்லா இருக்கா? ஓகே. காம்படிட்டிவ் புக் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா 9th edition. சோ நம்ம வந்து படிக்கும் போது இப்போ AFOக்கு வந்து படிக்கும் போது அக்ரிகல்ச்சரல் அந்த புக்கும் நீங்க வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கன்வா புக், அதுக்கப்புறம் கன்வா எழுதின புக் இருக்கும், அதுக்கப்புறம் பிரத்யோகிதா கிரண் அப்படிங்கிற புக். ஓகேவா? சோ இது வந்து க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து எப்படி சொல்றது, கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நீங்க டெஸ்ட் போட்டு பாக்கலாம். கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து படிக்க இந்த புக் பிரத்யோகிதா கிரண் அப்படிங்கறது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே. சோ ரெஃபரன்ஸ் நம்ம எங்க படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் நேம் பிராட்ஸ் வந்து ஹைலி ப்ரிஃபரபிள் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. அண்ட் தென் வந்து அதுல இல்லாத டீடைல்ஸ் எல்லாம் வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் கிளான்ஸ், சோ இதுல எல்லாம் ஒரு லைக் ஒரு கிளான்ஸ் பாத்துக்கலாம். ஓகேவா? அவ்வளவுதான். ஓகே. சோ அவ்வளவுதான். ஓகேவா? சோ இதுதான் வந்து நம்ம மெயின்ஸ்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா. ஓகேவா? சோ இதை வந்து எப்படி சொல்றது, ரொம்ப பெருசா நம்ம வந்து திங்க் பண்ணாம நம்ம ஜெனரலைஸா நம்ம எப்பயும் ஒரு சப்ஜெக்ட படிக்கிறோம் அப்படிங்கறத நம்ம ப்ராசஸ பிலீவ் பண்ணி படிச்சா போதும். ஓகேவா? சோ வந்து இப்ப நம்ம வந்து எஸ்ஓனா என எஸ்ஓல AFOக்கான கண்டென்ட்ஸ் எல்லாம் பாத்துருக்கோம். ஓகேவா? சோ எஸ்ஓல நம்ம சொன்ன மாதிரி 3 லெவல்ல எக்ஸாம் நடக்கும். சோ வந்து ப்ரிலிம்ஸ்க்கு என்ன படிக்கணும், மெயின்ஸ்க்கு என்ன படிக்கணும், அண்ட் தென் வந்து இன்டர்வியூ அதை பத்தி பாத்துக்கோம். சோ இன்டர்வியூ வந்து நம்ம லாஸ்டா பாத்துக்கலாம். நம்ம ப்ரிலிம்ஸ்லயும் மெயின்ஸ்லயும் ஒரு எப்படி சொல்றது, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டாலே இன்டர்வியூ வந்து நம்ம ஈஸியா வந்து எப்படி சொல்றது எடுத்துடலாம். ஓகேவா? ஓகே. சோ வந்து ப்ரிலிம்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், கான்செப்ட் படிக்க போறோம். சோ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறீங்க, அதுக்கப்புறம் மாக் டெஸ்ட் ரிப்பீட்டடா போட்டு பார்க்க போறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் மெயின்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நாலேஜ். ஓகேவா? சோ வந்து டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சப்ஜெக்ட்ஸ், ஓகேவா, அக்ரானமி அந்த ஹார்ட்டி அந்த மாதிரி எல்லாம் வந்து டெய்லியும் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறீங்க. வீக்லி வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் வந்து வீக்லி நம்ம எவ்வளவு படிக்கிறோம் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. சோ அதே மாதிரி தான். ஓகேவா? மெயின்ஸ்க்கு நம்ம என்ன சொன்னோமோ அதே தான். அண்ட் தென் இன்டர்வியூக்கு நீங்க மெயின்ஸ்ல ஓரளவுக்கு எப்படி சொல்றது, கொடுத்துருக்க ஃபிக்ஸ் பண்ணிருக்க கட் ஆஃப் விட எக்ஸ்ட்ரா ஒரு 10 மார்க்ஸ் ஒரு 5 மார்க்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாவே நீங்க இன்டர்வியூ வந்து கவலைப்படவே தரல. சோ வந்து இன்டர்வியூ வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. சோ வந்து இந்த கட் ஆஃப் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் நான் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன்.
so age qualification so adu vandu minimum 20 la irundhu maximum 30 years okay va so 20 to 30 years da vandu ellathukume vandu age qualification so idhula vandu sila relaxation irukku so like SC ST ku vandu 5 years age relaxation adukapra disabled persons ku so andha mari relaxation irukku okay va so indha relaxation adukapra cut off details so idellame vandu nam notification vandhaniyum நாம அப்ப ஒரு வீடியோவா பார்த்தறலாம் ஓகேவா ஓகே சோ இப்போ நமக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப நம்ம அனலைஸ் பண்ண தேவையில்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன எக்ஸாம் பேட்டர்ன் என்ன சோ நம்ம என்னென்ன படிக்கணும் அது எப்படி எப்படிலாம் படிக்கலாம் சோ இதெல்லாம் வந்து நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணோம் சோ இந்த கட் ஆஃப் இதெல்லாம் வந்து ஒரு பிரிடிக்ஷன் தான் ஓகேவா சோ நம்ம வந்து பிரிடிக்ஷனை நம்பி போறத விட நம்ம process பிலீவ் பண்ணோம் ஓகேவா சோ அத வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க சோ அந்த பிலீவ் பிரகாரம் நீங்க ஓவனா வந்து அடுத்த ஸ்டெப் போயிட்டே இருக்கு ஓகேவா ஓகே சோ அதான் பிலீவ்ஸ் வந்து நம்ம நான் சொன்ன மாதிரி பிலீவ்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூக்கு ரொம்பலாம் டைம் கேப் இருக்காது சோ கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கும் சோ அதனால வந்து பிலீவ்ஸ் அண்ட் மெயின்ஸ் இந்த ரெண்டையும் வந்து நம்ம என்ன பேரலலா படிக்கணும் சோ இது ரெண்டையும் இதுல வந்து ஒரு மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டாலே நம்ம இன்டர்வியூ வந்து இது பண்ணிடலாம் சோ பிரீம்ஸ் எப்படி செக்ஷனல் கட் ஆஃப் ஓவரால் கட் ஆஃப் அதை வந்து நம்ம கிளியர் பண்ணோம் இது வந்து ஒரு என்ட்ரி லிஸ்ட் தான் ஓகேவா ஓகே சோ இதுல இன்னொன்னு நான் என்ன சொல்லணும் அப்படின்னா நெகட்டிவ் மார்க் ஓகேவா சோ நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது இருக்கு சோ நீங்க நெகட்டிவ் மார்க் ஏவோல அந்த மாதிரி இல்ல சோ ஏஃப்ல பேங்கிங் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு சோ அதை பத்தி நீங்க படிக்கும் போது ஒரி பண்ணி படிக்காதீங்க நீங்க டெஸ்ட் போடும் போது அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிராக்டிஸ் ஆயிடும் ஓகேவா சோ நெகட்டிவ் மார்க் வந்து எப்படின்னா 0.25 இருக்கு சோ நீங்க வந்து ஒரு க்வெஸ்சன் மிஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த 1 மார்க் போகிறத விட எக்ஸ்ட்ரா 0.5 போகும் ஓகேவா சோ அவ்வளவுதான் சோ இந்த நெகட்டிவ் மார்க் பத்தி கன்சிடர் பண்ணாதீங்க நீங்க வந்து படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அண்ட் தென் வந்து என்ன சொல்லுவாருன்னா படிக்கிறப்ப வந்து அதை ஃபுல்லா போக்கஸ் பண்ணி படிங்க நம்ம டெஸ்ட் எழுதும் போது மட்டும் நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு சோ வந்து நம்ம எப்படி பண்ணோம் அப்படிங்கறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட் எழுதும் போது ஓகேவா சோ வந்து இவ்வளவுதான் A4 சோ எப்படி படிக்கணும் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறத ஒரு சின்ன பிளான் போட்டுக்கோங்க ஓகேவா சோ ஒரு சின்ன பிளான் போட்டுக்கிட்டு ஒரு சின்ன எஃபோர்ட் அண்ட் தென் அதை வந்து கண்டினியூஸா பண்ணணும் ஓகேவா சோ பிளான் கொஞ்சம் போடணும் அதுக்கப்புறம் கொஞ்சமா எஃபோர்ட் போடணும் அண்ட் அந்த எஃபோர்ட்டை கண்டினியூஸா போடணும் அவ்வளவுதான் ஓகேவா சோ நம்ம வந்து A4 கிளியர் பண்ணிடலாம் ஓகே